கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ரேஷன் அரிசி கடத்திய நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 400 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கணபதி பாளையத்தில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக கோபி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து கோபி போலீசார் கணபதி பாளையத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு ஆட்டோ ஒன்றை சோதனை செய்தனர். அதில் 400 கிலோ எடையுள்ள 20 மூட்டை ரேஷன் அரிசி இருப்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்திய அதே பகுதியை சேர்ந்த வேலாயுதம், பவானி சாகரில் உள்ள இலங்கை அகதி முகாமினை சேர்ந்த மதியழகன், விஜயன் மற்றும் விஜயன் என்கின்ற கேதீஸ்வரன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து 400 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு ஆட்டோவை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 4 பேர் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட ரேஷன் அரிசியை உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது.